வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியிலே நான்காவது மாதம் கடைசி வாரம். என் சுவாச மண்டலம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற சங்கல்பத்தை மட்டுமல்ல, சீராக இயங்குவதற்கு தேவையான நரம்பு, தசை, நார், மூச்சு பயிற்சி மற்றும் கபாலபதி பயிற்சிகளை கடந்த 26 நாட்களாக நாம் செய்து வருகின்றோம். சுவாச மண்டலம் எப்படி இயங்குகிறது, என்னுடைய சுவாச மண்டலம் சரியாக இயங்குகிறதா என்பதற்கான 2 சோதனைகளையும், நம்முடைய மூளைக்கு தேவையான அதிக ஆக்சிஜனை கொடுப்பதற்கும் அதில் இருக்கிற நச்சு பொருளை வெளியேற்றுவதற்கு கபாலபதி பயிற்சி எப்படி உதவி செய்கிறது என்பதையும் நாம் கடந்த ஒரு மாதமாக சிந்தித்து வருகின்றோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே 2 கருத்துக்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். முதல் விஷயம், ஒருத்தருடைய உண்மையான வயது சர்டிபிகேட் படி 40, ஆனால் அவர் பார்ப்பதற்கு 50 வயதை தாண்டிய மாதிரி உடல் அமைப்பு இருப்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? ஒருத்தருடைய வயது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவர் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற உள் உறுப்புகள், இதயம், மூளை, அதற்கு எத்தனை வயது என்பதை வைத்துத்தான் மருத்துவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். பயோ மேக்கர் ஆஃப் ஏஜிங், அதாவது ஒருத்தருடைய உள் உறுப்புகளின் வயது எத்தனை என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல ஆராய்ச்சிகளை மருத்துவ விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நம் உடலிலே ஜீன்ஸ் இருப்பது நமக்கு தெரியும், குரோமோசோம்கள். அதனுடைய இறுதி பகுதியிலே ஒரு பொருள் இருக்கிறது, அதை டெலோமி என்று மருத்துவ விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது. நாம் வயசு ஆக ஆக அந்த டெலோமி அப்படிங்கிற அதனுடைய நீளம் குறைந்து கொண்டே செல்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஆன்டி ஏஜிங் ரிசர்ச், நமக்கு முதுமை ஏற்படுவதை தள்ளி போடுவதற்கு இல்லை எதிர் திசையிலே வினை ஆற்றுவதற்கு பல ஆராய்ச்சிகள், அதிலே 60 வயது ஒருத்தர் 40 வயது மாதிரி இருக்கிறார் என்றால் அவருடைய உள் உறுப்புகளும் இளமையாக இருக்கிறது, இதை எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் நம்மால் முடிகிறதா என்பதுதான் கேள்வி. 64 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒரு வாரத்தில் 5 நாள், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஹைப்பர் பேரிக் சாம்பர் என்று ஒரு அறைக்குள்ளே அவர்களை உட்கார வைத்து தொடர்ந்து 3 மாதம் பல சோதனைகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்ன என்றால், இந்த 3 மாத சோதனைக்கு பிறகு அவர்களுடைய உள் உறுப்புகளின் வயதை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த டெலோமி என்கிற அந்த அமைப்பு, அதனுடைய நீளம் 20% அதிகமாக கூடியிருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால், ஒரு 50 வயதுக்காரர் 3 மாதங்கள் இந்த ஹைப்பர் பேரிக் சாம்பர் அந்த சோதனைகளை செய்து கொண்டால் 40 வயது மாதிரி அவருடைய உள் உறுப்புகள் இளமையாக மாறிவிடுகிறது. அப்படி என்னதான் செய்தார்கள், அதை நாம் செய்ய முடியாதா என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோமேயானால், அந்த ஹைப்பர் பேரிக் சாம்பரிலே அந்த அறைக்குள்ளே 100% ஆக்சிஜனை ஒரு மாஸ்க் மூலமாக சுவாச மண்டலத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். 1 மணி நேரம் தினசரி, வாரத்துக்கு 5 நாள், 3 மாதம் இதை செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சுவாச மண்டலம் சீராக எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஆக்சிஜன் தேவையை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வயது சர்டிபிகேட்ல கூடினாலும் சரி, உள் உறுப்புகள் மூளையில் இருந்து தோல் வரை அத்தனைக்கும் வயது அந்த சர்டிபிகேட்டுக்கு ஏற்ற அளவு அதிகரிப்பது இல்லை என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அப்ப நாம் கொஞ்சம் இளமையாக இருக்க வேண்டும், என்னுடைய உள் உறுப்புகள் கொஞ்சம் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம் உடலுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உலக சுகாதார மையம் என்ன சொல்லுகிறது, 90-95% மக்கள் சீராக சுவாசிப்பது இல்லை. இதற்காகவே மகரிஷி அவர்கள் நரம்பு, தசை, நார், மூச்சு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். காயக்கற்ப பயிற்சியை கொடுத்து முதுமையை தள்ளி போடுவதற்கான ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள்.
ஆக நமக்கு தேவையான ஆக்சிஜன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி, வெறும் மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, யோக பயிற்சிகளிலே பிராணயாமம் என்று சொல்லுகிறோம். மகரிஷி ஒரு காரணத்திற்காக இந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பயிற்சியில் நுரையீரலை சுருக்கி விரிக்கக்கூடிய பம்ப், எப்படி இரத்தத்திற்கு இதயம் இருக்கிறதோ அது நரம்பு தசை நார், அந்த நரம்பு தசை நாரும் சீராக வேலை செய்வதற்காக இந்த மூச்சு பயிற்சியை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்யும் பொழுது ஆக்சிஜன் மட்டுமல்ல, பிராணன் உயிர் சக்தி நமக்கு கூடுகிறது. பிராணன் என்றால் பிராணனை வாங்காத, உயிரை வாங்காத என்று சொல்லுகிறோம். இரண்டும் ஒன்றுதான். நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சக்தியை பிராணசக்தி உயிர் சக்தி என்று சொல்லுகிறோம். அப்போ பிராண பிளஸ் அயமம் பிராணாயாமம் அப்படி என்றால் இந்த உயிர் சக்தியை எப்படி சீராக இயங்க வைப்பது, அதற்கும் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுவாசத்திற்கும் மூச்சிற்கும் அந்த வேகத்திற்கும் உயிரின் வேகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய மன இயக்கத்திற்கும் அது ஒரு பாலமாக, நம்முடைய உடல் உயிர் மனம் அனைத்திற்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது நம்முடைய சுவாசம். இந்த மூச்சை நாம் ஒழுங்காக சீரமைத்து விட்டால் நம்முடைய மனதையும் நம்முடைய உயிரையும் சீராக இயங்கு வைப்பதற்கும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்கிறது என்பதுதான் இந்த மூச்சு பயிற்சியின் சிறப்பு. ஆக நாம் சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை தாண்டி நம்மளுடைய உயிர் சக்தியும் நமக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. அதை சீராக இயக்குவதற்கும் இந்த பயிற்சி நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய மூச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் இரத்த ஓட்டம் கூடி விடுகிறது. நாம டென்ஷனாக இருக்கும் பொழுது நம்முடைய மூச்சு சுவாச மண்டலம் வேகமாக இயங்குவதையும் நாம் உணரலாம். இந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து விடுவதற்கு என்ன காரணம் என்றால், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நாம் போகும் பொழுது இந்த பரிவு நரம்பு மண்டலம் வேலை செய்கிறது, அதற்கும் நம்முடைய மூச்சிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆகவே நாம் இரண்டாவது விஷயம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியை செய்வதனால் ஆக்சிஜன் கிடைக்கிறது, உயிர் சக்தி கூடுகிறது. அது மட்டுமல்ல, மூச்சு பயிற்சியின் மூலம் இந்த உயிர் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் சீராக இயக்குவதற்கும் இந்த பயிற்சி உதவி செய்கிறது. இதை நாம் கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொண்டு புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நாம் நரம்பு தசைநார் பயிற்சியை நாம் செய்ய செய்ய நமக்கு தேவையான உடல் உயிர் மனம் அனைத்தையும் சீராக வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் சுவாச மண்டலத்தை நாம் பாதுகாப்போம், பராமரிப்போம். அந்த சுவாச மண்டலத்தை சீராக இயங்குவதற்கு தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம். அடுத்த மாதம் வேறு ஒரு மாற்றத்திற்கான சிந்தனையை நாம் தொடங்குவதாக இருந்தாலும், தினசரி நம்முடைய சுவாச மண்டலத்தை சீராக இயக்குவதற்கு தேவையான பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நாம் மாறுகிறோம், வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.